வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஸ்கீம் கதிரவன் பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக வந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கான்சப்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம முதன் முதலாக பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பிரிட்டன் இடையே பத்தாயிரத்தி இருநூத்தி இருபது கோடிக்கான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது அப்படிங்கிற நியூஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முதல் நியூஸ் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனும் நம்ம பிரதமர் நரேந்திர மோடியும் இரும் வந்து விர்ச்சுவல் மீட்டிங்கில் வந்து பேசிக்கிட்டாங்க அந்த விர்ச்சுவல் மீட்டிங்கில் என்னென்ன தீர்மானங்கள் என்னென்ன ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூறு கோடியில் வந்து புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருக்கு அதன் மூலமாக பிரிட்டனில் வந்து ஆறாயிரத்து ஐநூறு பேருக்கு வந்து வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் போரிஸ் ஜான்சன் அதாவது பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையான உறவில் வந்து ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய சகாப்தமே தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது அது மட்டும் இல்லாமல் உலகத்தோட பழமையான ஜனநாயக நாடான பிரிட்டன் அதாவது இங்கிலாந்தும் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவும் பல அடிப்படை விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க அடுத்து இந்த ஒப்பந்தத்தை பற்றி பிரிட்டன் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் அஸ்ட்ராஜெனிகா மருந்து நிறுவனமும் வந்து இந்தியாவில் தடுப்பூசியை தயாரிச்சிட்ருக்க சீரம் நிறுவனத்துக்கு வந்து உதவிட்டுருக்காங்க இந்தியா பிரிட்டன் நட்புறவுக்கு வந்து இதை விட பெரிய உதாரணம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புதிய வர்த்தக ஒப்பந்தம் படி பிரிட்டனில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து சுங்க வரி வந்து குறைக்கப்படும் இதனால் பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கு அதிக அளவு பொருள்களும் தொலைத்தொடர்பு சேவைகளும் ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக மதிப்பு வந்து இப்போ எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு லட்சம் கோடியாக இருக்குது இதை வரும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார இருமடங்காக மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தவிர விரிவான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து பிரிட்டன் மேற்கொள்ள இருக்குது அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்காங்க பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி பட்டேல் அடுத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒப்பந்தத்தை குறித்து சந்தித்து பேசியிருக்காங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி அகழாய்வு மூடியுடன் மண்பானை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இதை பற்றி தான் இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடியில் வந்து தற்போது ஏழாம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு கீழடி மட்டும் இல்லாமல் கொந்தகை அகரம் மணலூர் இந்த பகுதிகளெலாம் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு கீழடியில் ஏற்கனவே பாசி மணிகள் மட்பாண்ட ஓடுகள் சிறிய பெரிய பானைகள் சேதமூற்ற நிலையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தாயக்கட்டை விவசாய கருவு காதல் அணியக்கூடிய தங்க ஆபரண வளையம் இந்த மாதிரி பல பொருட்கள் வந்து கீழடி அகழ்வாய்ச்சி அகழ்வாராய்ச்சி செய்ததன் மூலமாக வந்து கிடச்சிச்சு இந்த நிலையில் கீழடியில் வந்து தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொண்டிருக்கும் போது ஒரு குழியில் வந்து முழுமையான சிறிய பானை ஒன்று மூடி மூடி போட்ட மாதிரி சேதாரம் இல்லாமல் எந்த சேதாரமும் இல்லாமல் வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதில் பாசிமணிகளும் இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பானையில் இருக்கிற பொருள்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பானையில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்த தமிழர்கள் தான் பயன்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிருக்காங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே நான்கு சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினமாக வந்து கடைபிடிக்கப்படுகிறது இந்த சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எதுக்காக வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சமூகம் தங்கள் சமூகங்களும் சூழலும் முடிந்த வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறத வந்து உறுதி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அந்த அபாயகரமான சூழ்நிலைகளிலிருந்து தங்களை கா காக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களோட தியாகங்களை வந்து நினைவுகூற வகையில் தான் இந்த தீயணைப்பு வீரர்கள் தினம் வந்து கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த தற்போதைய மற்றும் கடந்த கால தீயணைப்பு வீரர்களோட தியாகங்களையும் அவங்களுடைய பங்களிப்புக்காகவும் நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு நாள் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தீயணைப்பு வீரர்கள் வந்து பணிபுரியக்கூடிய விதத்தில் வந்து அடையாளமான வண்ணங்களோட ஐஎஃப்எஃப்டி ரிப்பன்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு இந்த ரிப்பன்கள் சிவப்பு நிற ரிப்பன் வந்து நெருப்பையும் நீல நிற ரிப்பன் வந்து தண்ணீரையும் வந்து குறிக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வண்ணங்கள்லாம் எதுக்குன்னா இந்த அவசர கால தேவையை வந்து முன்னிறுத்தக்கூடிய வகையில் வந்து இந்த வண்ணங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய இலவச உணவு தானியங்களை வந்து அனைத்து மாநிலங்களும் மாநிலங்களுக்கும் அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களுக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு இந்த நியூஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாவோட செகண்ட் வேவ் ரொம்ப அதிகமாக இருந்துட்டுருக்கு அதனால் இப்போ வந்து ஃபுல்லாக லாக்டவுன் போட்டிருக்காங்க இதனால் பல ஏழைகளும் புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் இப்போ ரேஷன் ஷாப்பில் வந்து உணவு தானியங்கள் மே ஜூன் மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க இது வந்து எந்த ஸ்கீமு கீழே இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா ஏழைகளுக்கான பிரதம மந்திரின் உணவு பாதுகாப்பு திட்டம் இந்த ஸ்கீமு கீழே தான் வந்து இந்த உணவு தானியங்களை மத்திய அரசு ஏழை மக்களுக்காக வழங்கிட்டிருக்காங்க இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் இருபது இருபது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்தப்ப அப்போ வந்து தொடங்கப்பட்டது தான் இந்த ஸ்கீம் இது வந்து எப்படி போய் சேருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஏழ்மையான குடிமக்களுக்கு பொது பொது விநியோக முறை அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தின் மூலமாக ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து தானியங்கள் வந்து இலவசமாக வழங்கப்படும் அதன்படி தான் இந்த ஸ்கீம் செயல்படுது இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து இந்த ஸ்கீம் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் மீண்டும் அடுத்த வீடியோட நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்